வணக்கம் வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல் இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போறோம்ங்க என்னன்னா கருவேப்பிள்ளை சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பிடி கருவேப்பிள்ளை நல்லா பிஞ்சா எடுத்து வச்சிருக்கேன் கொழுந்தா இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பாப்போம் இப்போ கேஸ் ஸ்டவ்ல pan வச்சி ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன்ங்க எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துருவோம் சிம்லயே வச்சுக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒன்னு கூட நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம் காரம் நல்லா சாப்பிடுவீங்கனா 1 10ல இருந்து 15 மிளகு இப்போ இதெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் லைட்டா கலர் மாறட்டும் இப்போ 1 to 2 minutes வந்து இத நல்லா வதக்கிக்கோங்க லைட்டா கலர் மாறிட்டு இருக்கு நல்லா வாசம் வருது சோ இந்த டைம்ல நம்ம கருவேப்பிள்ளை எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு பிடி அத ஆட் பண்ணிரலாம் நிறைய ஆட் பண்ணிராதீங்க கசப்பு தன்மை வந்துரும் இந்த மாதிரி கொழுந்தா ஆட் பண்ணா இவ்வளவு ஆட் பண்ணலாம் கொஞ்சம் புத்துனதா ஆட் பண்ணா இதோட கம்மி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க கடலை பருப்பு உலந்துலாம் நல்ல கலர் மாறிடுச்சு கருவேப்பிள்ளையும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஹீட்லயே விட்டுருவோம் panல அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணோனே இவ்ளோண்டு புளி மட்டும் சேர்த்துக்கோங்க புளி சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க கருவேப்பிள்ளை சாதம் அதுக்கு தான் சேக்குறோம் இப்போ 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஜார்ல இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாங்க அப்படியே ட்ரையா தான் அரைச்சு எடுக்க போறோம் ரொம்ப கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி சாதத்தை வந்து உப்பு போட்டு தான் வடிச்சு எடுத்துக்கேன் சோ நான் இதல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இத அரைச்சு எடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்கங்க இத வந்து நீங்க ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டு எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியும் கூட ஒரு பிடி சாதத்துல போட்டு சாப்பிடலாம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஒரு பிடி சாதத்துல குடுக்கலாம் ஏனா வந்து அவங்க கருவேப்பிள்ளை எல்லாம் கண்டிப்பா ஒதுக்கிடுவாங்க ஏதாவது நம்ம முழுசா போட்டு கொடுத்தோம்னா சோ இந்த மாதிரி சேக்கும்போது கண்ணுக்கு முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது சோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் இப்போ நம்ம சாதத்துல எப்படி கலர்றதுன்னு பாப்போம் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன்ங்க ஒரு 3 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் வந்து நல்லாவே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சாதத்துக்கு எண்ணெய் சேர்த்தால தொண்டை அடைக்காம இருக்கும் லாஸ்டாவும் நம்ம கொஞ்சம் சேர்த்துப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விட்டுருவோம் கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சம் கருவேப்பிள்ளை கொஞ்சம் பெருங்காயத்தூள் ரொம்ப கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இதுல சாதத்தை ஆட் பண்ணிடலாம் நான் 3 கப் ரைஸ் வந்து வடிச்சு எடுத்துக்கேங்க இப்போ ரைஸ் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க கருவேப்பிள்ளை பொடி 1 கப் ரைஸ்க்கு 1 டீஸ்பூன் பொடின்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம 3ல இருந்து 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போம் இதுல அப்பதான் கரெக்டா இருக்கும் ஆட் பண்ணி இப்ப கலந்து விட்டுறலாம் பொடி ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சுங்க இந்த டைம்ல நீங்க salt மட்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கரெக்டா இல்லனா சேர்த்துட்டு நம்ம நல்லா இத கலந்து விட்டுருவோம் இப்ப இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிரலாங்க அவ்ளோதாங்க நம்ம ஹெல்தியான கருவேப்பிள்ளை சாதம் இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்பதான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு சோ நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ